பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா? இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. உங்களை நேசிக்கிறனால தான் உங்கள்கிட்ட தினமும் பேசுகிறாங்க. இல்லை, ஆண்டவர் உங்களோட பேசி உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. ஒருவேளை இன்றைக்கி ஒரு மரண போராட்டம், மரண பயம், அந்த வழியாக கடந்து போகிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார் 23:4 ஒரு பக்தன் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். நீங்கள் கூட அப்படி சொல்ல முடியும், ஆண்டவர் கூட இருக்கிறார். இதை எழுதின தாவீது இருக்கிறாரே, மரண போராட்டத்தில் கடந்து போனார், அவருடைய அனுபவம். ஆனால் ஆண்டவர் அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கலை, ஆண்டவர் பாதுகாத்து நடத்தினார். இந்த கோவிட் கொள்ளை நோய் இருக்குது பாருங்களேன், அதில் ஒருத்தர் வந்து அவ்வளோதான், ஃபைனல் ஸ்டேஜ், டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, வெண்டிலேட்டரில் போட்டு காப்பாற்ற முடியாது, அவ்வளோதான். அவருடைய நுரையீரல் பாதிப்பு வந்து 70% மேலே பாதிச்சு போச்சு, இனிமேல் அவர் சர்வே ஆகி வர்றது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. மரண போராட்டம். அந்த சமயத்தில் குடும்பத்தார் ஜபித்தாங்க, அவருக்கு செய்கையில் சொன்னாங்க ஜபிக்கிறோன்னு சொல்லி. பாருங்களேன், ஆண்டவர் அதிலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டார். எப்படி இருக்கும் பாருங்களேன், மரணத்தை நெருங்கி வெளியே வந்து சந்தோஷமாக சாட்சி சொன்னார் வந்து, நான் இந்த மாதிரி மரணத்தை நெருங்கிட்டேன், இனி அவ்வளவுதான் டாக்டர் சொல்லிட்டாங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கில் இந்த ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துட்டார். உங்களுக்கே செய்வார். ஏன் பயப்படுறீங்க? மரணம் நெருங்கி வந்தாலும் உங்களை தொட முடியாது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா மரணத்தை ஜெயித்த இயேசுவும் கூட இருக்கிறான்னு சந்தோஷமாக சொல்லுங்கள். இப்போ சொல்கிறீங்களா? தாவீது மாதிரி சொல்கிறீங்களா? இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், நீர் என்னோட கூட இருக்கிறீர், நீர் என் கூட இருக்கிறதுனால மரண போராட்டத்தில் ஜெயித்து வருவேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.